ஹலோ நண்பர்ஸ் நண்பீஸ் வணக்கம். இந்த உலகத்தில் இடக்கை பழக்கம் உள்ளவங்க 10% தான். அதாவது 790 கோடி உலக மக்கள் தொகையில் வெறும் 79 கோடி பேர் தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் வலது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு மட்டுமே டிசைன் செய்யப்படுது. இன்னும் கொடுமை என்னென்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சாத்தான்கள் மனித உருவத்தில் வர்றப்ப இடக்கை பழக்கத்தோட பிறக்கிறதா ஒரு மூட நம்பிக்கை ரொம்ப காலமாக இருந்து வருது. இப்போ வர இந்தியாவில் கூட ஒரு பழக்கம் இருக்குது. எந்த பொருளையாவது இல்லை கையில் இருக்கிற காசை இடது கையில் கொடுத்து பாருங்களேன், லெஃப்ட் ஹேண்டில் போய் கொடுக்குறியே உனக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கண்டிப்பாக கேட்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சேரில் தான் உட்காந்து எழுதணும்னா லெஃப்ட் ஹேண்டில் பேனை பிடிச்சி எழுதுறவன் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் குவெஸ்சன் தெரியாமல் வேணால் ரைட் ஹேண்டர்ஸ் கஷ்டப்படலாம், ஆனால் எழுதவே கஷ்டப்படுறது லெஃப்ட் ஹேண்டர்ஸ். சரி, ஒரு டேப் எடுத்து அழகலான்னு எடுத்தால் அதோட நம்பர்ஸ்லாம் லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கிறப்ப இந்த மாதிரி தான் தெரியும். ஒரு சின்ன சிசரை எடுத்து ஒரு பேப்பரை கட் பண்ண கூட முடியாது லெஃப்ட் ஹேண்டர்ஸால், ஏன்னா ரைட் ஹேண்டில் கட் பண்ணால் ஈஸியாக கட் ஆகிற மாதிரியான டிசைன் அப்படி. ஏன் இந்த நட்ராஜ் பென்சிலை ஷார்ப் பண்ணுறது கூட அவ்வளோ கஷ்டப்படுவாங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ்? பிகாஸ் ஷார்ப்னர் டிசைன் ஃபார் ரைட் ஹேண்ட் பீப்புள். சரி, ஹாப்பியாக பிடி பீரியடில் போய் கேம் ஆடலான்னு போனால், வாத்தியார் வலதுகை பழக்கத்தோடு இருந்தால் அந்த இடக்கை பழக்கத்தில் இருக்கிற பையனுக்கு அவர் சொல்கிற விஷயத்தை கற்றுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கையில் வாட்ச் கட்டுறது கூட வலது கையில் யாராவது கட்டியிருந்தா, ஏன்பா வாட்சை ரைட் ஹேண்டில் போய் கட்டியிருக்க, அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் கட்டணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சைக்காலஜிக்கலி லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸ் ரைட் சைடில் தான் கெட்டுவாங்க. இப்படி தொடர்ந்து பலர் கேட்க அந்த வாட்சை கழட்டி பைக்குள்ளே வச்சுப்பாங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஒரு டைனிங் டேபிளில் சாப்பிட போனால் ஏதாவது ஒரு கார்னர் சீட்டை தான் தேடுவாங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ். சப்போஸ் மிடில் உட்காந்தா பக்கத்தில் இருக்கிற ஒரு ரைட் ஹேண்டில் சாப்பிட, இவர் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட, ரெண்டு பேரோட எல்போவும் முட்டிக்கும், சாப்பாடு சாப்பிட்றதே சண்டையில் முடிஞ்சிடும். இந்த கெமிஸ்ட்ரி லேப் தான் மிக கொடுமையானது லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு. பீக்கர் பிப்பட்ல இருந்து இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க் வர எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ்க்காக டிசைன் பண்ணது. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதை தூக்குறப்ப ரீடிங்ஸ் எல்லாமே ஆப்போசிட் சைடுக்கு போயிடும், கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு பைக் எடுத்தீங்கன்னா ஆக்சிலரேட்டர் ரைட் சைடில் தான் இருக்கும். இடது கை பழக்கம் உள்ளவங்க அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் பவரை வெறும் கிளட்சை பிடிக்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வாரணமாயின படத்தில் வர்ற மாதிரி ஒரு கிட்டார் எடுத்து அவ்வளோ ஈஸியாக மியூசிக்கும் போட முடியாது. சரி, ஒரு கேமரா ஒன்று வாங்குவோன்னு சொல்ல டிஎஸ்எல்ஆர் ஒன்று வாங்கினா அதுலேயும் அந்த ஷட்டர் பட்டன் ரைட் சைடில் தான் இருக்கும். உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற கீபோர்டில் நம்பர் கீஸ் ரைட் சைடில் தான் இருக்கும். ஏன் மவுஸ் கூட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிளிக் பண்ணால் லெஃப்ட் கிளிக்கு ரைட் கிளிக்காக மாறும், ரைட் கிளிக்கு லெஃப்ட் கிளிக்காக மாறும். இவ்வளவு கடுமையான சவால் இருக்கிறதுனால தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மோஸ்ட்லி ஆம்பிடெக்ஸ்ட்ரஸாக மாறிடுவாங்க. அதாவது இடது கையும் வலது கையும் சம அளவில் உபயோகிக்கிறத தான் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் சச்சின். பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்னு கிரிக்கெட்டில் எல்லாமே ரைட் ஹேண்டில் பண்ணாலும் இயல்பு வாழ்க்கையில் எழுதுறதுலேருந்து பல விஷயத்துக்கு அவர் யூஸ் பண்ணுறது லெஃப்ட் ஹேண்ட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களை என்டர்டெயின் பண்ணியிருந்தால் உங்கள் இடது கை பழக்கம் உள்ள நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களே லெஃப்ட் ஹேண்டாக இருந்தீங்கன்னா எந்தெந்த விஷயம்லாம் இது உங்களுக்கு ரிலேட் ஆச்சு, இது தவிர வேறு என்னென்ன பிரச்சனைலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிற வரைக்கும் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஷ்ணு டாடா டேக் கேர். பை பை.